ஷாம் மியூசியம் முடித்த கையோட அப்படியே ஒரு 600 meters நடந்தோம் அப்படின்னா நம்மளோட டெஸ்டினேஷன் இங்கே. ஆமாம், நாம் வந்திருக்கிறது வாட்போ. வாட்போ வரதுக்கு மல்டிபிள் என்ட்ரிஸ் இருக்குது. ஸோ அதில் மொத்தம் 3 entry தான் மெயினாக இருக்குது. ஸோ ஒன்று வந்து சவுத்லேயும், இன்னொன்று வெஸ்ட்லேயும், இன்னொன்று நார்த்லேயும். ஸோ ஈவன் நம்ம வந்து இங்கே வரத்துக்கு மெட்ரோ வழிக்காகவும் வரலாம். அதுக்கு சனம்சாய் MRT மெட்ரோ வழிக்கா, அதாவது ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் மெட்ரோ வழிக்கா வெளியே வந்தோம் அப்படின்னா ஸோ இந்த பிளேஸ்க்கு நம்ம ஈஸியாக வந்துடலாம். ஜென்ரலாக எல்லா கண்ட்ரிலையும் இருக்கிற மாதிரி அவங்களோட சிட்டிசனுக்கு ஃப்ரீயாகவும், ஸோ ஃபாரினர்ஸ்க்கு வந்து பெய்டாகவும் இங்கே வந்து இருக்குது. ஸோ நம்ம என்ட்ரிக்கு 200 baht வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். நாம் என்ட்ரி ஆனது வெஸ்ட் கேட்டு. ஸோ வெஸ்ட் கேட்லேருந்து உள்ளே வரும்போது நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக என்னென்ன எங்கெங்கே இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் உள்பட அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸும் வந்து பில்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் போட்டிருக்க பேர் போட்டிருக்க பேர் கவுண்ட் பண்ணுங்கள், 18 போட்டிருக்கேன். எனக்கு என்னமோ இது ஒரு நாளில் முடியல கதை கிடையாது சரியா, அதனால் நான் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் விலாக் 1, 2, 3, 4, 5. அதே மாதிரி தாய்லாந்து மக்களோட வழிபாடு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுளுக்கு அந்த கோல்டன் பேப்பரை ஒட்டி வழிபடுறாங்க. ஸோ கோயில் போகிறதுக்கு முன்னாடி ஷூவை கலட்டி பேக்குள்ளே போட்டுக்கணும். வாட்போவோட மெயின் பிளேஸ் வந்துட்டோம் நம்ம. நம்மளோட முதல் ஸ்டாப் ரீக்ளைமிங் புத்தா. இந்த புத்தா வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாச்சு அவரோட மரணத்தை ஞாபகப்படுத்துறதுக்காக வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்டாச்சுஸ் ஆல் ஓவர் தாய்லாந்தில் இருக்குது, பட் இருந்தாலும் இருக்கிறதுலேயே ரொம்ப பெருசு இது தான். ஸோ இந்த புத்தா 46 meters லாங்கும் 15 meters ஹைட்டும் வந்து இருக்குது. அப்படியே பார்த்துட்டு புத்தரோட பின்பக்கம் வந்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 108 bronze பவுல்ஸ் இருக்கும். ஸோ பவுல்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டொனேட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு 20 baht கொடுத்து அவங்கக்கிட்ட காப்பர் காயின்ஸ் இருக்கும். ஸோ அந்த காயின்ஸை வாங்கி இந்த 108 bowls வந்து ஒவ்வொன்றா போட்டுட்டு போவாங்க. ஸோ அதுவுமே இது பார்க்க நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்கலாம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சந்தோஷமான லைஃப்பை லீட் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக இங்கே வரவங்க இந்த பவுலை வாங்கி இங்கே வந்து இந்த 108 bowls வந்து டொனேட் பண்ணுவாங்க. இந்த உருண்டை வந்து நம்ம ஊரில் வந்து ஒரே கல்லில் பண்ணியிருப்பாங்க, பட்டு இங்கே எப்படின்னு தெரியல ஒரே கல்லாக என்னென்னு, பட்டு உடஞ்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக கிட்டத்தட்ட 1200 புத்தர் சிலைகள் வந்து இருக்கும். அதாவது ஃபுல் காரிடார் ஃபுல்லாகவே, இந்த ரவுண்ட் ஃபுல்லாகவே இந்த புத்த சிலைகள் வந்து தாய்லாந்தோட ஒவ்வொரு மூலையிலிருந்தும் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க. அடுத்து இந்த கோவிலுக்குள்ளே போகும்போது உள்ள புத்தரை வழிபடுறவங்க மந்திரங்களையோ இல்லை போதனைகளையோ சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு பெரிய புத்த சிலை வந்து உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஐ திங்க் இது கோல்டுன்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு கிளியராக தெரியலை. உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கடைசியாக புத்தர் நிற்கிற மாதிரி இன்னொரு கோயில் இருக்கும். ஸோ அந்த கோயிலில் வழிபட்டுட்டு அப்படியே நம்ம வெளியே போக வேண்டியது தான். நான் கோயிலை விட்டு வெளியே போகும்போது நிறைய துறவிகள் வந்துட்டு இருந்தாங்க.
என்னன்னு பக்கத்தில் கேட்கும் போது அப்போ தான் சொன்னாங்க, இதே மாதிரி 6 கோயில் இருக்குது. ஸோ 6 கோயிலில் இதுதான் முதல் கோயில். ஸோ அதனால் எல்லா கோயிலும் வழிபட்டுட்டு ஸோ இந்த கோயிலுக்கு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அடடா, நாம ஏமாந்துட்டோமே. ஒன்னா ட்ரிப்பு ஃபைவ் பாட் அடிச்சுன மாதிரி இருந்துச்சு. சுகுதேவன், நம்ம வாங்கின மொக்கையை பற்றி சொல்லுங்க. கேவலமான ஒரு மொக்கை இது நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்பெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு ஆனாலும் யோசித்தேன். 5 பாட்டுக்கு எப்பட்றா அப்படின்னு. கீழே கூட ஒருத்தர் வராரு, அவர் ஒரு இன்டெலிஜென்ட், அவர் ஒரு கைடு நினச்சி அவர் பின்னாடி நாங்கள் போனோம். ஆனால் இப்படிலாம் நீங்கள் பண்ணீங்கன்னு எங்களுக்கு தெரியாமல் போச்சு. காசு கேட்டாங்க, எடுத்து கொடுத்தேன் நண்பர்களே. மிச்சபடி எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஏன் என்னன்னு கேட்க மாட்டீங்களா? அதுவுமே கேட்கல. கேட்க வேண்டாமா? இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஃபெரி வந்து அந்த சிங்கிள் போட்டு ஒரு போட்டு இருந்ததுல்ல, அதுதான் வந்து மேபி 1 hour போல இருக்கு. ஸோ எல்லாமே புத்த சிலை தான் அப்படின்றதுனால நாங்கள் இதை ஸ்கிப் பண்ணிட்டோம். ஆனால் நீங்கள் உள்ளே போய் பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. ஏன் அது தமிழில் பேசினாலும் புரிய மாட்டேங்குது. தாயில் தான் பேசணும். நாம் தான் கற்றுக்கணும். 10 நாளில் தாய் கற்பிப்பது தாய் கற்பிப்பது போட்டு ஆக்சுவலாக மக்களே, நாங்கள் வந்து ஃபெரி டூருக்கு ட்ரிப்புக்காக வந்து பார்க்க வந்தோம். அந்த பக்கத்துலேருந்து கூட்டிகிட்டு இந்த பக்கம் வந்தான் தெரியல. அந்த பார்த்தா $5 அப்படின்னா பரவாயில்லையா, $5 தானா, சூப்பரில் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். அப்புறம்தான் தெரியுது அது வந்து இந்த பக்கம்தான் வந்து விடுவாங்க, டூர் கிடையாதுன்னு. ஒன்றா ட்ரிப் கிடையாது. ஒன்றா ட்ரிப்னா இந்த குட்டி போட்டு மாதிரி ஏதோ பிடிக்கணும் போல இருக்குது அது. சரி, இந்த பக்கம் ஒரு ஃபெரி காட்டுதே, கூகுளில் காட்டுதே அப்படின்னு இங்கே வந்தா இது க்ரூஸ் டின்னர். ஹாத்தி என்னால் முடியலை. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி வைக்கிறாங்களே. அங்கிட்ட எங்கிட்ட ஏதோ என்னென்னமோ காட்டுது, போவோம். அப்படி இல்லைன்னா மெட்ரோவை பிடிச்சிட்டு வீட்டுக்கு போவோம். ஏத்தத்துலயும் இறக்கத்திலயும் குட்டி போறானே, எந்த ஊருக்கா குட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? இது நம்ம ஃபுல்லாவே நடந்து வந்துட்டோம்ல. அந்த ஃபெரிக்கு தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம். பட் வாய்ப்புகள் கிடைக்குதான்னு பார்ப்போம். வாய்ப்பு கிடைச்சதுன்னா சரி, இதான் போயிட்டு வர வேண்டியதுதான். அம்முக்கு டும்முக்கு அம்மாள் டும்மாள்.